இன்னைக்கு நான் நீங்க எல்லாரும் கேட்டிருந்த கடலை மாவு விசஸ் பச்சை பயிரோட 7 டேஸ் சேலஞ்ச் வீடியோ தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். இதை வந்து நான் ஷார்ட் வீடியோவா நம்ம சேனல்ல ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருந்தேன். அதுக்கு வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்திருந்தது எனக்கு. அதனால தான் நான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து 7 டேஸ் சேலஞ்சா பண்ணி காட்டியிருக்கேன். அதுல என்ன கேட்டிருந்தீங்கன்னா, எது பெஸ்ட், எப்படி யூஸ் பண்ணணும், ஜென்ஸ் யூஸ் பண்ணலாமா, நைட்டு ஃபுல்லா யூஸ் பண்ணலாமா அப்படின்னு நிறைய க்வெஸ்சன்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாம் வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இந்த வீடியோ இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வருஷமாக நம்ம வந்து கடலை மாவு பச்சை பயிர் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், இது ரெண்டுத்தில் எது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சேலஞ்சுக்கு நான் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ண கடலை மாவு அண்ட் பச்சை பயிர் தான் எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக நல்லா க்ளீனான ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் வந்து கடலை பருப்பு, பச்சை பயிர் ரெண்டுத்துலேயும் எதனா ஒன்று போட்டுட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா சளிச்சிடணும். சளிச்சால் தான் வந்து உங்களுக்கு நல்லா ஃபைன் பவுடராக கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வாட்டர் மட்டும்தான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இந்த மிக்ஸுக்கு. இதுக்கு வந்து நீங்கள் கர்ட் மிக்ஸ் பண்ணிங்க, தயிர் மிக்ஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் ரிசல்ட்டு. பட் நமக்கு வந்து கடலை மாவு பச்சை பயிர் ரிசல்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நான் பச்சை தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ தான் அதோட ரிசல்ட் வந்து நமக்கு உண்மையிலே தெரியும் எது பெஸ்ட்டுன்னு. ஸோ அதனால் வந்து நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஆனால் நீங்கள் இது கூட வந்து இதை கூட கேட்டிருந்தீங்க நிறைய பேர், இது ரெண்டும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி போடலாமா, ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணலாமா அப்படிலாம் கேட்டிருந்தீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கடலை மாவு யூஸ் பண்ணுறீங்களோ இல்லை பச்சை பயிர் யூஸ் பண்ணுறீங்களோ ரெண்டும் சேர்ந்து கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் ரெண்டும் சேர்ந்து போட்டாலும் உங்களுக்கு ரிசல்ட் நல்லாவே இருக்கும். இது கூட கொஞ்சமாக கர்டும் குறைய ஒரு பிஞ்ச் வந்து மஞ்சத்தூளும் போட்டிங்க, கஸ்தூரி மஞ்சத்தூளும் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிசல்ட் வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் 7 டேஸ் ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸ் அவ்வளோ க்ளோவாக இருக்கும், அவ்வளோ சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக்கு தான் சொல்லணும் இதை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேஸ் பேக்கை வந்து ஓவர் நைட் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக வந்து ஓவர் நைட் எந்த ஃபேஸ் பேக்குமே யூஸ் பண்ணக்கூடாது. இந்த ஃபேஸ் பேக்குன்னு இல்லை, எந்த ஃபேஸ் பேக்குமே யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு ஃபேஸ் பேக் போட்டிங்கன்னா 15 to 20 minutes தான் வந்து அந்த ஃபேஸ் பேக் உங்கள் ஃபேஸ்லேயே இருக்கணும். அது ரொம்ப ட்ரை ஆகிட்டோமே நீங்கள் கழுவ தேவையில்ல. அது வந்து ஒரு 90% ட்ரையாக இருந்தாலும் நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸே இருக்கும். நல்லா ஸ்க்ரப் பண்ணி வாஷ் பண்ணுங்கள். இந்த ஃபேஸ் பேக்கை யூஸ் பண்ணிவிட்டு சோப்பு யூஸ் பண்ணலாமான்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போ நீங்கள் வந்து இந்த நைட் டைம் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் காலையில் ஆஃபீஸ்லாம் போவீங்க. ஸோ மார்னிங் வந்து சோப் நீங்கள் போட்டு போயிடலாம், இல்லை ஃபேஸ் உங்களுக்கு டல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து வீட்டில் தான் இருக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் சோப் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா சோப்பு இல்லைனா இது நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும். நீங்கள் சோப் யூஸ் பண்ணாமல் ஒரு 7 டேஸ் இதை யூஸ் பண்ணி பாருங்கள், உங்கள் ஃபேஸ் உங்களுக்கே நல்லா க்ளோவாக தெரியும். பட் வந்து கொஞ்ச நாள் வந்து எண்ணெய் விழிஞ்ச மாதிரி இருக்கும். நம்ம ரெகுலராக சோப் யூஸ் பண்ணுறவங்க நமக்கு வந்து நம்ம திடீர்னு வந்து சோப்பு இல்லாமல் நம்ம ஃபேஸை வாஷ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஃபேஸ் வந்து எண்ணெய் விழிஞ்ச மாதிரி தான் இருக்கும். இதை நானும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். பட் ட்ரஸ்ட் மீ, நீங்கள் ஒன்ஸ் இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் சோப் சைட் போகவே மாட்டீங்க. நான் ஒரு 5 இயர்ஸாக சோப்பே யூஸ் பண்ணல, கடலை மாவு அண்ட் பச்சை பயிர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய ஸ்கின் டைப்புக்கு தகுந்த மாதிரி நான் ஆல்ரெடி இந்த ஷார்ட் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோடய ஸ்கின் வந்து ட்ரையாக இருக்கும் போது நான் பச்சை பயிர் யூஸ் பண்ணுவேன், என்னோடய ஸ்கின் வந்து ஆயிலியாக இருக்கும் போது நான் கடலை மாவு யூஸ் பண்ணுவேன். இப்படி தான் வந்து என்னோடய ஃபேஸ் வாஷாக வந்து இது ரெண்டுத்தையுமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து சிக்கன் பாக்ஸ் வந்திருந்தது. ஸோ அப்போ மார்க்ஸ் எல்லாம் ரொம்ப பெருசு பெருசாக தழும்பு தழும்பாக கருப்பு கருப்பாக இருந்தது. ஸோ அப்போ வந்து கெமிக்கல் ப்ராடக்ட் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் அப்போ வந்து இந்த கடலை மாவு, பச்சை பயிர், இன்னும் சில இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் போட்டு அதை வந்து நலங்கு மாவு மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நானும் வந்து அந்த டைமில் ஆஃபீஸ் தான் போயிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு 10 டேஸ் பிடிக்கவே இல்லை, எண்ணெய் வழிஞ்ச மாதிரியே இருக்கும் என்னோடய ஃபேஸு. பட் வந்து போக போக வந்து எனக்கு கொஞ்சம் பழகிடுச்சு. எனக்கு ஒரு 6 மாதத்தில் அந்த தழும்பெல்லாம் மறைஞ்சிருச்சு. என்னோடய ஃபேஸும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோவாக ஆரம்பிச்சுது. எல்லாருமே என்னை கேட்க ஆரம்பித்தாங்க என்ன யூஸ் பண்ணுறேன்னு. ஏன்னா என்னோடய ஃபேஸ் வந்து எப்பவும் இல்லாத மாதிரி அவ்வளோ க்ளோவாக ஆரம்பிச்சுது. எனக்கு வந்து இப்போ சோப்பு யூஸ் பண்ணவே பிடிக்கல, எனக்கு ஃபுல்லாக அதை ஆயிலை எடுத்துடுற மாதிரி இருக்குது, ஒரு க்ளோவே இல்லாத மாதிரி இருக்குது. இப்போது எனக்கு சோப்பு யூஸ் பண்ணவே பிடிக்கல, நான் யூஸ் பண்ணியே 5 இயர்ஸ் ஆகுது. நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இதை நீங்கள் வந்து சோப்பு யூஸ் பண்ணவே மாட்டீங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த நலங்கு மாவு ப்ரிப்பரேஷன் வந்து நான் வேணால் ஒரு வீடியோவாக உங்களுக்கு போடுறேன். இன்னுமே நான் அதை தான் அரைச்சி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 12 பொருள் வந்து ஆட் பண்ணி அந்த நலங்கு மாவு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து நானே வந்து கம்மி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எல்லா இன்க்ரீடியண்ட்டும் போடாமல் ஒரு 2-3 இன்க்ரீடியன்ட் போட்டு தனித்தனியாக அரைக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ கடலை மாவு, பச்சை பயிர் போடணும்னா ஆவாரம் பூ அது மட்டுமே போட்டு அரைக்க ஆரம்பித்தேன். ஸோ அந்த மாதிரி பண்ணி எனக்கு எது வந்து நல்லா பெஸ்ட்டாக ஒர்க் ஆகுது, இது வந்து கம்பைன் ஆகி எது பெஸ்ட்டாக ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இப்போ நான் ஒரு 4 பொருள் மட்டும்தான் போட்டு அரைக்கிறேன். அதுவே வந்து உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். நீங்கள் அந்த 12 பொருளெல்லாம் போட்டு அரைக்கிறத விட அந்த 4 பொருள் அரைச்சிங்கன்னா உங்களுக்கு
உங்களுக்கு எல்லா பெனிஃபிட்டும் இதுலேயே வந்துடும். ஸோ அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து நம்ம சேலஞ்சில் வந்து எது வந்து பெஸ்ட்டாக ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். நான் வந்து ஒரு கப்பில் வந்து கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன், இன்னொரு கப்பில் வந்து பச்சைப்பயிறு மாவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, கொஞ்சமான அளவுக்கு வாட்டர் மிக்ஸ் பண்ண போகிறேன். இது ரெண்டுத்துலேயுமே சேம் குவான்டிட்டியில் வாட்டர் மிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ வந்து நான் வந்து கடலை மாவு நல்லா கலக்கி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். அதே மாதிரி பச்சைப்பயிரும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு உரமாக வச்சுக்கிறேன். இதை வந்து நம்ம ஒரு 5 to 10 minutes அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, கடலை மாவு வந்து நல்லா வந்து அந்த தண்ணியெல்லாம் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணி நல்லா திக்காக இருக்கும். அதுவே இந்த பச்சைப்பயிறு ஃபேஸ் பேக் பார்த்தீங்கன்னா, நம்ம விட்ட தண்ணியோட கொஞ்சமாக வந்து ட்ரை ஆகி இந்த மாதிரி வந்து ரன்னியாகவே இருக்கும். இதிலேருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்கள் வந்து கடலை மாவு வந்து நல்லா வந்து ட்ரை பண்ணிக்கும். உங்களோட ஆயிலாக இருக்கட்டும், உங்கள் ஃபேஸில் இருக்கிற ஆயிலாக இருக்கட்டும், வாட்டர் கண்டென்ட்டாக இருக்கட்டும், நல்லா வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். பட் பச்சைப்பயிறு வந்து அந்தளவுக்கு அப்சர்வ் பண்ணாது. நீங்கள் ஆயிலி ஸ்கின், எனக்கு ரொம்ப ஆயிலி ஸ்கின் அப்படின்னா, நீங்கள் வந்து தாராளமாக வந்து ஃபேஸ் வாஷாக வந்து இந்த கடலை மாவு வந்து யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து நார்மல் ஸ்கின்னு இல்லை ட்ரை ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா, இந்த பச்சைப்பயிரை நீங்கள் ஃபேஸ் வாஷாக யூஸ் பண்ணலாம். நான் இது எல்லாமே சொல்கிறது ஃபேஸ் வாஷாக தான். எனக்கு வந்து எப்படி இருந்தது கேட்டிங்கன்னா, ரிசல்ட்ஸு நான் 7 days வந்து ரைட் ஹேண்ட் சைடில் வந்து கடலை மாவு ஃபேஸ் பேக்கும், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பச்சைப்பயிறு ஃபேஸ் பேக்கும் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இந்த கடலை மாவு போட்ட ஃபேஸ் சைடு வந்து எனக்கு நல்லா ப்ரைட்டாக இருந்தது, நல்லா ஆயிலெல்லாம் அப்சர்வ் பண்ணி நல்லா ப்ரைட்டாக இருந்தது. இந்த பச்சைப்பயிறு போட்ட ஃபேஸ் பேக் பக்கம் வந்து நல்லா க்ளோவாக இருந்தது. எனக்கு வந்து ஆயிலெலாம் எடுத்த மாதிரி இல்லை, நல்ல ஒரு க்ளோ இருந்தது. எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ப்ரைட்னஸ் வந்து கடலை மாவு தான் கொடுத்தது, க்ளோ வந்து பச்சைப்பயிறு கொடுத்தது. நெக்ஸ்ட் வந்து ஜென்ஸ் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிருந்தீங்க. நான் இதை ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு ஒன்று அன்வான்டாகலாம் போன மாதிரி தெரியல. ஸோ தாராளமாக யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். டாட்டா.